அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நடிகர் ஆர்ஜே பாலாஜி தற்போது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில சீமானுடைய அரசியல் பயத்தை தான் வர வைக்குது அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்காரு. இது குறித்த முழுமையான பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். சிங்கப்பூர் சலூன் படத்திற்காக ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா தற்போது நிறைய பேட்டிகளை கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. இந்த படத்தோட ப்ரமோஷன் டைம்லயே நிறைய யூடியூப் சேனல்கள்லையும் நிறைய தொலைக்காட்சிகளையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக போயிருந்தாரு. தற்போது இந்த படம் ஒரு சுமாரான வெற்றியை அடைந்ததை அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா நிறைய நேர்காணலில் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. பொதுவாகவே ஆர்ஜே பாலாஜி நடிப்புன்னு மட்டும் இல்லாமல் அரசியல், விளையாட்டு அப்படின்னு எல்லாத்துலேயுமே தன்னுடைய கருத்தை முன் வச்சு பேசக்கூடிய ஒரு நபராக இருந்துட்டு இருக்காரு. ஜல்லிக்கட்டு டைம்ல கூட இந்த லெதர் சம்பந்தமான விஷயத்திற்கு இன்டர்நேஷனல் அளவில் இவர் பேசிய ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாகவும் மாறி இருந்துச்சு. இந்த மாதிரி சமுதாயத்து மேல அக்கறை கொண்ட நடிகனாக ஆர்ஜே பாலாஜி இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர் மேல ஒரு பெரிய மரியாதையே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் ஒரு படம் நடிக்கல அப்படின்னா கூட இவர் சமுதாயத்திற்காக கொடுக்கக்கூடிய குரல் அப்படின்றது பெரிதளவில் பேசக்கூடிய விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது தற்போது கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நேர்காணல்ல நெறியாளர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் சொல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது ஒவ்வொரு அரசியல்வாதியாக அவருடைய கருத்தை முன்னோச்சி பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு. குறிப்பா இவர் ஒரு சங்கி அப்படின்னு இவ்வளவு நாளா நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இந்த நேர்காணல தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாகவே பாஜகவுடைய அரசியல் குறித்தும் மோடி குறித்தும் நிறைய விஷயங்களை பகிர்ந்தது மட்டும் இல்லாமல் அதாவது நேராக பாஜகவுக்கு ஆதரவாளர் அப்படின்னு சொல்லாமல் அவங்க செய்கிற அரசியல் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி பேசிட்டு இருந்தாரு. இதில் யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சீமான் அவர்களுடைய அரசியல் அப்படின்றது ரொம்பவே பயத்தை வர வைக்குது அப்படின்னும், ஏன்னா தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவா இருந்துட்டு இருக்கு, சீமான் அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னா நிச்சயமாக அது அப்படி இருக்காது அப்படின்னு எல்லோருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாகிற வகையில் ஆர்ஜே பாலாஜி பேசியிருக்காரு. சிங்கப்பூர் சலூன் படத்துக்கு ப்ரமோஷனுக்கு வந்த ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரி சீமான் அவர்களுடைய அரசியல் குறித்து பேசியது அப்படின்றது அந்த கமெண்ட் செக்ஷன் முழுக்க மக்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னும், ஒரு தமிழ் தேசியவாதியான சீமானை புறக்கணிச்சு பேசிட்டு பாஜக கட்சிக்கு நீ ஆதரவு கொடுக்குற அப்படின்னா உன்னுடைய கீர்த்தனமான எண்ணம் எங்களுக்கு புரிய வருது அப்படின்னு மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதங்கத்தை கமெண்ட் செக்ஷன் முழுக்கவும் ஆர்ஜே பாலாஜியோடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு எல்லா அக்கௌண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோட்டோக்கு கீழே கமெண்ட்ஸாக போட்டு வந்துட்டு இருக்காங்க. முந்தைய காலங்களில் பாஜக கட்சி குறித்து கடுமையான விமர்சனம் பண்ண ஆர்ஜே பாலாஜி தற்போது பாஜக கட்சிக்கு ஆதரவாக பேசுறாரு அப்படின்னா நிச்சயமாக ஏகப்பட்ட பணத்தை பாலாஜி வாங்கியிருப்பாரு அப்படின்னு தான் மூத்த பத்திரிகையாளர்கள் கூட தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. மேலும் பாலாஜி சொல்லியிருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், உண்மையிலேயே சீமானுடைய அரசியல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.